हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल ईटिंग चैटिंग नाम पाक रेसिपी पाक बनाना वा पड़पो இது வந்து நேந்திரம் பழங்களை குட்டி குட்டி துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கேக் ரெசிபி பண்ண போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரை pan நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் இந்த ஃப்ரை pan ல நம்ம நெய் விட்டுக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம் இதல கொஞ்சம் பாதாம் காஷ்யூ நட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துறலாம் சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க இந்த தேங்காய் துருவல்கள் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த பனானாவை தட்டிடுவோம் தட்டி நல்ல டஃப்ளா கொட்டிடுவோம் இத என்ன பண்ணலாம் லைட்டா நீங்க mix பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க அடுப்ப கீ விட்டு இத ஃபுல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் பாருங்க இது கொஞ்சம் வெந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு இத நல்லா இப்படி மசிச்சு குடுத்துக்கோங்க இந்த பழங்களை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இனி என்ன பண்ணனும்னா எடுத்து வச்சிருக்க ஒரு பவுல் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில நேரம் பழம் புளிப்பா இருந்ததுனா sugar level கம்மியா இருக்கும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துருங்க இப்ப நம்ம இந்த ஒரு பவுல் ஃபுல்லா சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அமுக்கி கொடுத்து நீங்க ஒரு 5 minutes to 10 minutes நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் ரொம்ப லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இப்போ அங்க பழங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்கடையில நம்ம என்ன பண்ணனும்னா 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இந்த முட்டைகளை உடைச்சு விட்டுருவோம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க எக்க லைட்டா ஒரு பிஞ்ச் salt சேர்த்துருவோம் இப்போ இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுல ஒரு 1/2 கப் சீனி சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க smell வராம இருக்கிறதுக்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாவே வெனிலா எசன்ஸ் சேர்த்துருவோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க இது நல்ல மசிஞ்சிருக்கு இதல நம்ம அடிச்சு வச்சிருக்க எக் இத இப்படியே விட்டு குட்டிடலாம் இத லைட்டா இப்படி mix பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேம்ல இருக்கணும் ஹீட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணாலும் பரவாயில்ல ஓகே தான் இப்ப பாருங்க இத ஃபுல்லா நல்ல mix பண்ணி விட்டுக்கோங்க நீங்க தீ ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல mix பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்க இது ஃபுல்லா சூப்பரா mix ஆயிட்டு இந்த எக் ஃபுல்லா இனி நம்ம இத அப்படியே செட் பண்ணி விட்டுறலாம் ஒரு 2 minutes high flameல போட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் ghee எடுத்து இந்த ஓரங்கள்ல இப்படியே விட்டு கொடுத்துக்கோங்க பாருங்க ஃபுல் ஏரியாவும் கவர் ஆக மாதிரி கொஞ்சோண்டு ghee இப்படி விட்டுருங்க चूड़ ऐर आरमचे इन पलय दोसकल हई फ्लेम वो वे अब अल वटी क्लोज पड़ी और 5 मिनट्स हई फ्लेम के कीड़े दोसकल इन कुछ नाम लो फ्लेम वाला पांग इत रेडी आई कंपिड़ेना सैड पांग फुल्ला रेडी आई इलगन मारे वन नाम इन फ्रे पेन एपी क्लोज पड़ी विटकटेपी कमी विटें रेडी आई इन कुछ की हीट आगण अद्क नम तिरपी वो मिनट्स लो फ्लेम वो इत रेडी आई 5 मिनट्स आफ पड़ो आफ पड़े प्लेट वो क्लोज पड़ी को
பாருங்க சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू